நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷிங் அட்டாக்னா என்ன, அந்த ஃபிஷிங் அட்டாக்ல என்ன டைப்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் பேசியிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் என்கிட்ட கேட்டாங்க பர்சனலாக. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எப்படி ஃபிஷிங் அட்டாக்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், நம்மளை எப்படி பாதுகாப்பாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹவு டு ஐ ப்ரொடெக்ட் ஃபிஷிங் அட்டாக் அகேன்ஸ்ட், ஓகேவா, அப்படின்றது இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இங்கே ஃபுல்லாக பேச போகிறோன்றது தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான எல்லா ஆன்சருமே நான் கடைசியாக வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இன்னும் அந்த ஃபிஷிங் பற்றின வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டுவாங்க. மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், ஓகேவா, போய் பார்த்துருவாங்க, அப்போ தான் புரியும். அந்த வீடியோவில் வந்து நான் வந்து டொமைன்ஸ் பற்றி பேசவே இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் பேசினா கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதாவது உங்களை டொமைன்ஸ் வச்சு உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். டொமைன்ஸ் நான் வேறு ஒன்றும் இல்லை, இப்போ www.amazon.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறீங்கல்ல, அப்படி டைப் பண்ணும்போது அது எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா அமேசானோட வெப்சைட் போவோம். இந்த ஒரு இதுதான் அந்த ஒரு நேம் தான் இருக்குல்ல, Amazon.com அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதை காசு கொடுத்து வாங்கி தன்னோ அவங்க க்ரியேட் பண்ண அஃபிஷியலான வெப்சைட்டோட அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து அந்த டொமைனை கிளிக் பண்ணும்போது, அதை டைப் பண்ணி உள்ளே போகும்போது டேரெக்டாக உங்களை வந்து அஃபிஷியலான ஒரு வெப்சைட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். இந்த மாதிரி வாங்கக்கூடிய டொமைன்ஸ் காசு இருந்தால் வாங்கிட்டு முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், டொமைன்ஸில் வந்து சின்னதாக எதனா ஒரு சேஞ்சஸ் பண்ணி, அதாவது சின்னதாக ஃபில்லிங் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து மாற்றி இல்லை அடிஷ்னலாக எதனா ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி டொமைன்ஸாக வாங்கிக்க முடியும்னு சொன்னால் நம்பி தான் ஆகணும். ஏன் சொன்னால் காசு இருந்தால் போதும், அந்த மாதிரி டொமைன்ஸை வாங்கி அவங்க அமேசான் மாதிரியே க்ரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டுக்கு அட்டாச் பண்ணி அந்த வெப்சைட்டோட லிங்க்கை ஜிமெயில் மூலமாக உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். உங்களோட ஆசையை தூண்டி அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ண வச்சு உங்களை ஏமாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய மெயில்ஸில் இருக்கக்கூடிய யூஆர்எல்ஸை படித்து பாருங்கள். அந்த யூஆர்எல் இருக்கக்கூடிய டொமைன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த டொமைனில் எதனா மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, டொமைன்ஸ் வந்து ஈஸியாக யார் வேணாலும் காசு இருந்தால் வாங்கிட முடியும். உதாரணத்துக்கு கூகுளோட, இப்போ உதாரணத்துக்கு கூகுளில் போயிட்டு டொமைன்ஸ் நான் சர்ச் பண்ணனா ஃபஸ்ட்டு வருது domains.google.com வருது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டொமைன்ஸ் வந்து அதாவது சேல் பண்ணக்கூடிய நிறைய வெப்சைட்ஸோட யூஆர்எல்ஸ் வந்து அங்கே வந்து ஷோ ஆகுது. யூஆர்எல்ஸில் சஜஷன் பண்ணுது கூகுள், ஓகேவா, க்ரோம். இப்போ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கிட்ட domains.google.com ஓப்பன் பண்ணி அதில் வந்து கூகுள் அக்கௌண்ட் சொல்லிட்டு சர்ச் பண்ணேன், இந்த மாதிரி டொமைன் எதனா ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நான் காசு கொடுத்து வாங்கப்போன்னு வச்சுக்கோங்களா, அது பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு எக்கச்சக்கமான சஜஷன்ஸ் வருது. அதில் அன்அவைலபிள்னு இருக்கிறதுலாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அது கீழே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கூகுள் அக்கௌண்ட் code.in.com வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அமௌண்ட் பண்ணிருக்கோம். அந்த அமௌண்ட் மட்டும் நம்ம கிட்ட இருந்தால் போதும், அந்த டொமைனை நம்ம பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம். நம்ம வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் ஒரு அமேசான் கம்பெனி மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அச்சஸ்ட்டில், அதே மாதிரி இப்போ அதுக்கு வந்து நான் இப்போ அமேசான் சொல்லி சர்ச் பண்ணி நான் அமேசான் கம்பெனியோட வெப்சைட் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன், அந்த யூஆர்எல்ல சேஞ்சஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி அவங்க வாங்கின டொமைன்ஸ் இல்லாமல் அமேசான் கம்பெனியோட டொமைன்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய எத்தனை ஒரு டொமைனை வாங்கி அந்த டாட்டுக்கு அப்புறம் அவருக்கூடிய ஏதாவது ஒரு வேர்ட்ஸை மாற்றி நான் வந்து ஆல்ரெடி வாங்கின அந்த டொமைனை, நான் வாங்கி வச்சிருக்க டொமைனை நான் இதோ நான் க்ரியேட் பண்ணி வச்ச டூப்ளிகேட்டான ஒரு வெப்சைட்டில் நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களா. அட்டாச் பண்ணிட்டு அந்த ஒரு லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு மெயில்ஸ் மூலமாக சென்ட் பண்ணால் நீங்கள் நிச்சயமாக கிளிக் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கிளிக் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த டொமைன்ஸ் வந்து செக் பண்ணி அந்த வேர்ட்ஸை வந்து கரெக்டாக இருக்கா, ஃபில்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது ஒரிஜினல் யூஆர்எல்லையும் அங்கே வந்திருக்கக்கூடிய யூஆர்எல்லும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். மேட்ச் ஆச்சுனா கிளிக் பண்ணி உள்ளே போங்க, இல்லைனா கிளிக் பண்ணாதீங்க, ஓகேவா. செகண்ட், எப்படி நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனாலும் எப்படி சேஃபாக இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அந்த வெப்சைட் செக்யூர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து மேலே பார்த்திங்கன்னா யூஆர்எல் வந்து www.google.com இருக்குது, ஓகேவா. இந்த யூஆர்எல் தான் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தெரியும் HTTPSன்னு சொல்லிட்டு வருது, அதாவது ஹைப்பர் டெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது இதுக்கான ஃபுல் ஃபார்ம் அது தான். ஆனால் இந்த HTTPSன்னு போட்டிருந்தா அந்த வெப்சைட் வந்து செக்யூர்டாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா. அந்த வெப்சைட் வந்து ஓரளவுக்கு செக்யூர்ட் தான், ஓகே. அது பக்கத்தில் அந்த பூட்டு ஒரு சிம்பிள் இருக்கா, இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் செக்யூர்டாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணக்கூடிய எல்லா வெப்சைட்ஸுமே வந்து செக்யூர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மேலே அதோட யூஆர்எல் பக்கத்தில் அந்த பூட்டு சிம்பிளும் அது கூட வந்து இந்த HTTPS இருந்தால் நீங்கள் வந்து செக்யூர்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் தோணும், அதாவது மெயில் ஐடிஸில் வரக்கூடிய லிங்க்ஸை நான் வந்து இப்படி செக் பண்ணி நான் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து அவங்க யார் எனக்கு சென்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஃப்ரம்ல எந்த மெயில் ஐடிக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகே இது ட்ரஸ்டடான்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணிட்டு அப்புறமேட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா வேண்டான்னு சொல்லுவேன். ஏன் சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கெட் யுவர் கஸ்டம் அட் மெயில் ஐடிஸ் இருக்கும், அதாவது இது வந்து கூகுள் கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ். அதாவது நான் இதுக்கு கூகுள் கம்பெனியோட சர்வீஸ் மட்டும் காட்டேன்னு சொன்னால் அதுக்கு வேறு ஒரு ரீசன் இருக்குது, எல்லாருமே கூகுள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரியும். ஏன் சொன்னால் நிச்சயமாக கூகுளோட ஏதாவது ஒரு சர்வீஸ் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிற எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கோங்க, சரியா. இந்த ஒரு கூகுள் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற இந்த ஒரு சர்வீஸில் வந்து இந்த சர்வீஸ் வந்து கூகுள் மட்டும் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால், இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அதாவது உங்களுக்கு தேவையான மாதிரியான ஒரு ஜிமெயில் ஐடியை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஜிமெயில் இல்லை மெயில் ஐடிஸை கிரியேட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மெயில் ஐடி சொல்கிறேன், இப்போ நானே சொந்தமாக தான் யோசித்தேன். அதாவது offers@amazon.com சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி அமேசான் கம்பெனி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்களே ஒரு கஸ்டமாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியும். இப்போ offers@amazon.com தான் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ ஆஃபர்ஸ் பக்கத்தில் எதனா ஒரு வேர்ட்ஸை மாற்றிக்கலாம்ல, இப்போ offers@amazon.com அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதாவது ஒரு மெயில் ஐடி கிரியேட் வாங்கிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக வாங்கிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு தான் இந்த மெயில் ஐடி சொன்னால், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மெயில் ஐடிஸை நீங்களே கஸ்டமாக
யோசிச்சு, அதாவது எந்த ஒரு கம்பெனியோட மெயில் ஐடியாக இருந்தாலும் அதில் சின்னதாக ஒரு சேஞ்சஸை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காசு இருந்தால் மெயில் ஐடியும் வாங்கிட முடியும், நீங்களே சொந்தமாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு தேவையான மெயில் ஐடி நீங்களே கஸ்டமாக க்ரியேட் பண்ணிக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதனால் வந்து மெயில் ஐடிஸையும் நம்ப முடியாது. ஸோ மெயில்ஸில் வர லிங்க்ஸை 99.99% கிளிக் பண்ணாதீங்க, ஓகேவா? இப்போது நீங்கள் கேட்கலாம், எப்போவுமே மெயில் ஐடிஸில் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அப்படி கிடையாது. தாராளமாக கிளிக் பண்ணலாம். எப்போன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் நீங்கள் மறந்துட்டீங்கன்னும்போது ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து மெயில் ஐடி கொடுத்திங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்களா? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியில் வந்து உங்களோட அக்கௌண்ட் டேட்டா இருக்கும், அதாவது உங்களோட ப்ரொஃபைல் பிக் அண்ட் உங்களோட அக்கௌண்ட் நேம் இருக்கும், யூசர் நேம் எல்லாமே. ஸோ அந்த டைமில் அது வந்து ட்ரஸ்டடான ஒரு மெயில் தான், ஏன்னா அது வந்து அந்த டைமிங்கில் வந்துடும், ஓகேவா? அந்த டைமை மேட்ச் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே நேம் இப்போ தான் கொடுத்தா உடனே வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மெயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்றது தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எப்போ யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களோட அக்கௌண்ட் டேட்டாஸ் வரக்கூடிய மெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணலாம். உங்களோட ப்ரொஃபைல் பிக் அண்ட் உங்களோட நேம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர்ஸ்லாம் வச்சு வரும் பார்த்தீங்களா ஒரு மெயில், அந்த மெயில் வந்து ட்ரஸ்டடான்னு சொல்லிட்டு நான் சொன்ன மெத்தட்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அதில் வரக்கூடிய லிங்க்ஸை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தால் எக்கச்சக்கமான மெயில்ஸ் எனக்கே வரும்னு சொல்லிட்டு அதில் ஒரு மெயில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், இன்னைக்கு காலையில் வந்தது. அந்த மெயில் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 2000 ரூபாய் கிரெடிட் ஆகும் வந்திருக்கு. ஸோ என் அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபாய் கிரெடிட் ஆயிருந்தால் நீங்கள் பேசிக்காக திங்க் பண்ண முடியாது, என் அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபாய் கிரெடிட் ஆயிருந்தால் என் பேங்க்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ ஏன்னு சொன்னால் நமக்கு மெசேஜ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஏன்னா நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகலாம். ஸோ எனக்கு எந்த மெசேஜும் வரல, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து திங்க் பண்ணோம். ரெண்டாவது அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஸ்பேம் மெயில் தான். ஸோ நான் வந்து உதாரணத்துக்கு தான் காமிச்சேன் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு, ஓகேவா? உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு மெயில்ஸ், இந்த மாதிரி கூட எக்கச்சக்கமான மெயில்ஸ் எனக்கு வரும், ஓகேவா? நான் அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவேன் தவிர அது உள்ளே போய்ட்டு அதில் லிங்கை கிளிக் பண்ண மாட்டேன். இந்த மெயிலை நான் காமிச்சதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அவங்க வந்து யூஆர்எல் வந்து உங்களுக்கு கொடுக்காம வந்து இந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதுங்கன்னு சொன்னால் பட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக உங்களை வந்து வேறு எதனா ஒரு வெப்சைட்டு கூட்டிட்டு போவோம், சரியா? மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் இதுவும் ஏமாத்துறதுக்கான இன்னொரு வழி தான். ஏன்னு சொன்னால் இதுவும் ஃபிஷிங் அட்டாக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புது டெக்னிக் தான். என்னென்னு சொன்னால் யூஆர்எல் கொடுத்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. யூஆர்எல்லே ஒரு பட்டனாக கன்வெர்ட் பண்ணி யூஆர்எல் அந்த பட்டனுக்குள்ளே இருக்கும், நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த யூஆர்எல் அந்த யூஆர்எல்க்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போக அந்த வெப்சைட்டுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய மெயில்ஸை நீங்கள் வந்து கம்பல்சரி அவாய்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மெயில்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஆனால் எக்காரணத்தை கொண்டு கிளிக் பண்ணாதீங்க, டீசெண்டாக அந்த மெயிலை டெலிட் பண்ணுறேங்கன்றது சொல்ல நினச்சேன், சரியா? நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மெயில்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் அதை வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டுருங்க, அந்த மெயில்ஸ்லாம் வந்து டெலிட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர்னு பட்டன் இருக்கே தவிர அதில் வந்து யூஆர்எல்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னு சொன்னால் அவங்க அந்த யூஆர்எல்லையே அந்த ஒரு பட்டனுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி கூட உங்களை ஏமாற்றுவாங்கன்றதை உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஒரு ஹேக்கர் வந்து உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் அண்ட் அதாவது ஐடியா வந்து வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதாவது 2-ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ எல்லா சோஷியல் மீடியாஸுமே வந்து 2-ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை அவங்களோட செட்டிங்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போய்ட்டு நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது. அப்படி எனேபிள் பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு வாட்டி புதுசாக ஏதாவது ஒரு டிவைஸில் போய்ட்டு லாகின் பண்ணாலும் சரி, உங்கள் டிவைஸ்லேயே வந்து லாக்அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஐடி போடுவீங்க, பாஸ்வேர்ட் போடுவீங்க. இது ரெண்டுத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ரேண்டமாக ஒரு 4 டிஜிட் இல்லைனா 6 டிஜிட் கோடை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை நீங்கள் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் உங்களால் உங்களோட அக்கௌண்ட்குள்ளே போக முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்டருந்து கேதர் அந்த ஒரு ஐடி பாஸ்வேர்டை சோஷியல் மீடியா நெட்ஒர்க்கில் போய்ட்டு உங்களோட அந்த ஒரு ஹேக்கர் வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து 2-ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நிச்சயமாக 4 டிஜிட் இல்லைனா 6 டிஜிட்டில் வந்து கோட் ஒன்று ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஒரு வாட்டி புதுசாக ரேண்டமாக தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய கோட் வந்து அப்படி வந்துச்சு வச்சுக்கலாம், அடுத்த செகண்டே போய்ட்டு எந்த சோஷியல் மீடியாவிலேருந்து அந்த கோட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த மெசேஜ்லேயே இருக்கும் நிச்சயமாக எஸ்எம்எஸில், அந்த நேம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்டை வந்து உடனே வந்து சேஞ்ச் பண்ணுறங்க. அப்படி நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ணுறதுனால வந்து உங்களோட அக்கௌண்ட் சேஃபாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக சேஃபாக இருக்கும். ஃபிஷிங் அட்டாக் மூலமாக உங்களோட சோஷியல் மீடியா ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் வந்து மற்றவங்ககிட்ட போனாலுமே நீங்கள் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த 2-ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு புது மெத்தட் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கும் 2-ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்கள் வந்து கேட்கலாம், இன்னும் நாங்கள் வேறு எப்படி சேஃபாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சிஸ்டமாக இருந்தாலும் சரி, உங்களோட மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, எதுவாக வேணால் இருந்துருப்போம், அதில் வந்து ப்ராப்பராக சிஸ்டம் அப்டேட்டு, சாஃப்ட்வேர் அப்டேட்டு, செக்யூரிட்டி அப்டேட் இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா உங்களோட அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு கிடச்சதுனா நீங்கள் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணிட்டே போகிறது. ரெண்டாவது உங்களுக்கு அதில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை வந்து எப்படி தெரியுமா இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா, அதை வந்து நீங்கள் வந்து அஃபிஷியலான சைட்லேருந்து மட்டும் இன்ஸ்டால் பண்ணும். உதாரணத்துக்கு இங்கே ஒரு சைட் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா சாஃப்ட்நெக் அப்படின்னு போட்டிருக்கா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா மேலே HTTPS இருக்குது, அப்புறம் அந்த போட்டு சிம்பிள் இருக்குது, இந்த சைட்டு செக்யூர்டாக இருக்குது. ஸோ இந்த சைட்டில் வந்து நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணலாம், தேடி பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம், ஓகேவா, சேஃபாக இருக்கிறதுனால. ஆனால் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ், அப்புறம் விண்டோஸ், அப்புறம் ஆண்ட்ராய்டு, iOS இதுக்கெல்லாம் தேவையான அப்ளிகேஷன்ஸ் இந்த சைட்டில் கிடைக்குது, யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம், அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த சைட் கிரியேட் பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து வேறு யாரோ கிரியேட் பண்ணி இந்த சைட்டில் போட்டு வச்சிருக்காங்க, நீங்கள் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் வந்து வைரஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. இது வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து எதுக்காக அவங்க கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, அவங்க என்ன பர்பஸ்க்காக வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இந்த சைட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறது பதிலாக உங்களுக்குன்னு நிச்சயமாக சொல்லிட்டு இப்போ சிஸ்டம் அதாவது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கும், அதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணலாம்.
ஐஓஎஸ் யூஸ் பண்ணி ஆப் ஸ்டோர் இருக்கும், அதுக்கு பதிலாக வந்து மேக் ஓஎஸில் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அது இல்லாமல் வந்து விண்டோஸ் என்னென்னா மேக் ஓஎஸ் நான் பார்த்தது கூட கிடையாது. அது கூட பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட அந்த ஸ்டோர் இருக்கும், இதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாமு கேட்டால் நிச்சயமாக யூஸ் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, ஓகேவா? செகண்ட் வேறு எப்படி சேஃபாக இருக்கணும்னு கேட்டால் உங்களோட ப்ரௌசருக்கு ஃபயர்வால் செக்யூரிட்டி கொடுக்கலாம், அதாவது சிஸ்டமில் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஃபயர்வால்ஸ் கொடுக்கலாம், ஃபயர்வால்ஸ் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது. ரெண்டாவது வந்து ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களோட சிஸ்டமை ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறதுன்னு சொன்னால் அதை பற்றி நான் இது மாதிரி சொல்லிட்டேன் சரியா. இந்த ஃபயர்வால்ஸும் ஆன்டிவைரஸும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து காசு கொடுத்து வாங்கணும், ஓகேவா? காசு கொடுத்தனா எந்த கம்பெனியும் ஃப்ரீயாலாம் தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இப்போ நான் ஒரு காம்சனில் ஒரு சைட்டு, அந்த சைட்டில் போயிட்டு நான் வந்து இந்த கம்பெனியோட சாஃப்ட்வேர் அங்கே கிடைக்குது ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யாரோ ஒருத்தர் அந்த கம்பெனியோட ரெவன்யூவை கம்மி பண்ணுறதுக்காக வந்து ஏதோ ஒரு உள்ளே வந்து ஏதாவது ஒரு மால்வேர் கூட இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து அங்கே ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் பாதிக்குமே தவிர எக்காரணத்து கொண்டு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்காதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இன்னொரு விஷயம் இருக்கும், அந்த கம்பெனியோட சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரையல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா காசு கொடுத்து வாங்குறது, ஓகே? அதுக்கு தோணும் நம்மகிட்ட தான் காசே இல்லையா, நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு வந்து நான் ஃப்ரீயாக ஒரு அட்வைஸ் தரேன். அதாவது நீங்கள் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா சிஸ்டமில் அதாவது மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து விண்டோஸ் டிஃபெண்டர்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது வந்து ஃப்ரீயாகவே அவங்க தருவாங்க, அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ் தான். அந்த ஒரு விண்டோஸ் டிஃபெண்டரை ப்ராப்பராக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அது வந்து பவர்ஃபுல்லான ஒன்று தான். ரெண்டாவது, அதில் வந்து எந்த ஒரு ஆப்ஷன்ஸையும் போய் ஆஃப் பண்ணாதீங்க, எல்லா ஆப்ஷன்ஸுமே ஆன்லேயே வைங்க. எப்போவுமே அது வந்து எந்த ஃபைல் உள்ள வந்தாலும் ஸ்கேன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் மொத்த கம்ப்யூட்டரும் ஃபுல் ஸ்கேன் பண்ணுங்கள். அதுக்கு வந்து ஒரு 2 hours ஆகலாம், 3 hours ஆகலாம், ஆனால் ஆகிட்டு போகுது பரவாயில்ல, மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணலாம் ஒன்றும் தப்பே இல்லை, ஓகேவா? இப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த விண்டோஸ் டிஃபெண்ட் என்ன பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டி நிச்சயமாக கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபிஷிங் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபிஷிங் ஃபில்டர்ஸும் கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்குது, ஓகேவா? அந்த சாஃப்ட்வேர்ஸும் வாங்கி யூஸ் பண்ணலாம், ஓகே? அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களை பாதுகாக்குமான்னு கேட்டால் ஓரளவுக்கு பாதுகாக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ சொன்ன எல்லா வேஸ்மே வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி தான். இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே ஒரு 80% வரையும் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, ஓகேவா? சரி, அப்போ பேலன்ஸ் இருக்கிற 20% எப்படி நாங்கள் சேஃபாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேஃபாக இருக்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னு சொன்னால் அதாவது எந்த வரைக்குமே ஃபிஷிங் ஃபில்டர்ஸ், அதாவது ஃபிஷிங் ஃபில்டர்ஸ் மட்டும் இல்லை, ஃபிஷிங்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரும் உருவாக்கப்படலை, உருவாக்கவும் முடியாது. ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு வந்து அட்வான்ஸாக போயிட்டே இருக்குது ஃபிஷிங்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபிஷிங் கான்செப்ட் மூலமாக பண்ணக்கூடிய அட்டாக் வந்து பவர்ஃபுல்லானதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஈச் அண்ட் எவ்ரி பீப்பிள்ஸையும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். ஏன் அதுக்கு வந்து ஒரு ரீசன் என்னன்னு கேட்டால் ஃபிஷிங்ஸ் வந்து மெயில்ஸ் மூலமாக வரக்கூடிய ஃபிஷிங்கை வந்து ஃபிஷிங் நான் எதுக்கு மெயில்ஸ் மூலமாக வரதை மட்டும் டார்கெட் பண்ணி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். அதாவது மெயில்ஸ் மூலமாக வந்து எப்படி ஃபிஷிங்ஸை வந்து ஒரே டைமில் ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு சென்ட் பண்ணுறாங்கன்னா மெயில் ஐடிஸ் மட்டும் இருந்தால் போதும். அது எப்படிப்பா மெயில் ஐடி உங்களுக்கு கிடைக்கும்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள், டார்க் வெப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சில சைட்ஸ்லாம் இருக்குது, அந்த சைட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயில் ஐடி 500 மெயில் ஐடிஸ் $1, 200 மெயில் ஐடிஸ் $1, இந்த மாதிரி வந்து மெயில் ஐடிஸே வந்து சேல் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடிஸ்லாம் வந்து அந்த ஃபைலை வாங்கிட்டிங்கன்னா அதில் வந்து எல்லாமே மெயில் ஐடிஸாக இருக்கும். அந்த மெயில் ஐடிஸை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லா மெயில் ஐடிக்கும் ஒரு ஃபிஷிங் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த மெயில் ஐடிஸை வாங்கி அவங்களுக்கு ஒரே டைமில் ரேண்டமாக வந்து எல்லாருக்குமே ஒரே மெசேஜ் தான் அனுப்பாங்க. அதில் வந்து அந்த மெசேஜில் யாருனா மாட்டி கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அவங்க காசு இழந்துருக்கலாம், இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் இழந்துருக்கலாம், அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இழந்துருக்கலாம், இல்லைனா அவங்களோட ஐடி பாஸ்வேர்ட்ஸ் இழந்துருக்கலாம். ஸோ இது வந்து பெரிய லெவலில் பாதிப்பு கிரியேட் பண்ணுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஃபிஷிங் அட்டாக் பெரிய லெவலில் பாதிப்பு கிரியேட் பண்ணி. ஏன்னுச்சுன்னா லட்சக்கணக்கான மெயில் அடிக்கும் ஒரு செகண்டில் அவங்க ஒரே டைமில் எல்லாத்துக்கும் மெயில் பண்ணுற முடியுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரியான சைட்லேருந்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு ஜிமெயில் வழியில் ஒன்று கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா அது எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ரொசீஜர் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நம்ம சேனல் எடுத்துக்கோங்க, இப்போ பிரகாஷ் இருக்கு, பிரகாஷ் பிரகாஷ்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி இந்த மெயில் மெயில் ஐடி அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு prakashprakash@gmail.com அப்படின்றது அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது அது வந்து அவைலபிலிட்டி இல்லைனா உங்களுக்கு சஜஷன்ஸ் காட்டும். அப்போது உங்களுக்கு ஒரு புது மெயில் ஐடி கிடைச்சிச்சு, prakashprakash@gmail.com சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அவரை டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து எக்கச்சக்கமான ஸ்பேம் மெயில்ஸை ஜென்ரேட் பண்ணி அவருக்கு அனுப்ப முடியுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மெயில் ஐடிஸ் நீங்கள் கெஸ்ட் பண்ணி டைப் பண்ணி ஒரு மெயில் ஐடியாக கூட கேதர் பண்ணிக்கலாம். அப்படிலாம் காசு கொடுத்து வாங்கியும் அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க, ஹேக்கர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வேஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, ஓகேவா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேட்கலாம், இந்த வேஸில் நாங்கள் ஃபாலோ பண்ணால் 100% நாங்கள் சேஃபாக இருப்போமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. ஏன்னுச்சுனா ஒரு 90% நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, பேலன்ஸ் இருக்கிற 10% உங்களை பாதுகாக்கிறதுக்கான வழியே கிடையாது ஃபிஷிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க நேற்று போட்ட வீடியோவை பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களே தெரிஞ்சுக்கட்டும். நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்ன, இப்போ சைனா டு இந்தியா வந்து சைபர் வார் வரதுக்கே சான்ஸ் இருக்கு. ஏன்னுச்சுன்னா சைனாவும் சரி இந்தியாவும் சரி லடாக் பகுதியில் வந்து படைகளை குவிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து பதற்றம் இன்னும் தனியவே இல்லை. சைனா கிட்ட சைபர் ஆர்மி இருக்குது. அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமான ஹேக்கர்ஸ் இருந்தால் ஒரு சர்வரே டவுன் பண்ணுற முடியும். உதாரணத்துக்கு கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அதாவது அட்டாக் பண்ணி டவுன் பண்ணுற முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எக்கச்சக்கமான ஹேக்கர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு சர்வரையாக அட்டாக் பண்ணி டவுன் பண்ண முடியும்னா, இப்போ சாதாரணமாக ஒரு 10 ஹேக்கர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வச்சு நம்ம வந்து பெரிய லெவலில் பாதிப்பை க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால்
ஃபிஷிங் அட்டாக் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் ஃபிஷிங் அட்டாக் மூலமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட் ஒரு டொமைன் நேம் வாங்கி உங்களை வந்து அட்டாக் பண்ண முடியுமான்னு கேட்டால், ஒரே டைமில் ஒரு 20 லட்சம் பேருக்கு மெயில் சென்ட் பண்ணாங்கன்னா அதில் ஒரு 5 பேர் மாட்டினாலும் 5 பேர் மாட்ட மாட்டாங்க, எக்கச்சக்கமான பேர் மாட்டுவாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபிஷிங் அட்டாக் தான் இருக்கிறதே அதிக பேரை பாதிக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நீங்கள் ஒரு அவேர்னஸ் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் முடிஞ்சளவுக்கு சேஃபாக இருக்கட்டும். ஓகே, மெயில் ஐடிஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பாருங்கள் அந்த மெயில் ஐடியில் இருக்கக்கூடிய யூஆர்எல் என்ன, அந்த யூஆர்எல் வந்து ஒரிஜினல் தானேன்னு செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னு செக் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடி எதுக்காக நமக்கு வந்திருக்கு, இந்த மெயில் ஐடி அவங்களுக்கு சென்ட் நமக்கு சென்ட் பண்ணுறதுல என்ன யூஸ் அவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சதா புரியலையன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றது லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே, பாய்.